எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் இப்பொழுது வாட்பூ என்று சொல்லப்படுகின்ற ஒரு பழமையான நகரத்தில் இருக்கிறேன். லாவோஸ் நாட்டில் இருக்கிறது. இங்கு கேமர் அரசர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அழகான கோயில்களை கட்டியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 800 ஆண்டுகளாக இந்த கோயில் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. 12-13 நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில்கள். இங்கிருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் அவருடைய அரண்மனையும் இருக்கிறது. இந்த பக்கம் அதோ அந்த பக்கம் ஒரு ஏரி இருக்கிறது, அங்குத்தான் அரண்மனை இருந்திருக்கின்றது. இந்த அரசர்கள் வியட்நாம், பர்மா, தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா இந்த நாடுகள் 800 வருடங்களுக்கு முன்னால் ஒரே நாடாக இருந்திருக்கிறது. ஸோ ஏறக்குறைய சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள் போல இந்த கேமர் அரசர்களும் பழமைவாதிகள். ஏறக்குறைய அவர்கள் அரசை ஆரம்பித்தது 9வது நூற்றாண்டில் ஆரம்பித்திருக்கிறார்கள் கேமர். அப்புறம் ஏறக்குறைய 15வது நூற்றாண்டில் அவர்கள் அழிந்து விடுகிறார்கள். அழகான கோயில்களை கட்டியிருக்கிறார்கள். முக்கியமாக ஆங்கோர் வாட் என்று சொல்லப்படுகின்ற கம்போடியாவில் இருக்கிறது. பிரம்மாண்டமான கோயில்கள். இந்த உலகத்திலேயே பெரிய பெரும் நிலப்பரப்பில் கட்டப்பட்ட கோயில். 350 ஏக்கர்களை கொண்டது ஆங்கோர் வாட். அங்கே ஏறக்குறைய 100 கோயில்கள் இருக்கின்றன. அதை பார்க்க வேண்டுமென்றால் 1 மாதம் நமக்கு தேவைப்படும். சிறப்பாக இருக்கிறது. இவர்களுக்கும் இந்தியர்களுக்கும், முக்கியமாக பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இவர்களோடு வணிக தொடர்பு இருந்திருக்கிறது. கப்பல்களை கொண்டு வந்து அங்கிருப்பதை இங்கு இருக்குமதி செய்வது, இங்கே இருப்பதை அங்கே சேர்ந்து இறக்குமதி செய்வது. ஸோ பண்டமாற்று முறை நடந்திருக்கிறது. பண்டமாற்று மட்டுமல்ல, கலாச்சாரங்களும் மாற்றப்பட்டிருக்கின்றன, ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அதோடு மொழிகள், சான்ஸ்கிரிட், பாலி, இந்த 2 மொழிகள் தான் இந்த கேமர் பேசுகின்ற அந்த பாஷைக்கு அடித்தளம். ஸோ இந்தியாவும் கேமரும் ரொம்ப நெருக்கமான முறையில் அவர்கள் பழக்க வழக்கங்களை வைத்திருந்தார்கள். முக்கியமாக கலாச்சார எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்வார்கள். இந்த கோயில்களை கட்டியது கூட நிறைய தமிழர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆங்கோர் வாட் கோயிலை கட்டியது சிறப்பாக தமிழர்கள். இப்பொழுது கூட இந்த கோயில்களை இப்பொழுது யுனெஸ்கோ, ஐக்கிய நாடுகள் புதுப்பித்து கொண்டிருக்கிறது. இந்த புதுப்பிப்பு பணியை தமிழர்கள் சதபி என்று சொல்வார்கள். சதபிஸ், சபதி, சபதி. இந்து கோயில்களை கட்டுபவர்கள் எல்லோருமே சபதிகள். ஸோ அந்த சபதிகள், மேஸ்திரிகள் தான் இங்கு வந்து இவற்றை மீண்டும் புதுப்பித்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், தமிழர்கள் ஏறக்குறைய ஃபார் ஈஸ்ட் ஏஷியா, கம்போடியா, சைனா வரைக்கும் சென்று அந்த கலையை அவர்கள் பரப்பி இருக்கிறார்கள். ஸோ தமிழர்கள் கர்நாடகா, ஆந்திரா மற்றும் கேரளா, இவர்கள் எல்லோருமே கலையை வளர்த்திருக்கிறார்கள் ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். ஸோ நான் நிற்கின்ற இந்த இடம் வாட்பூ என்று சொல்லுவார்கள். லாவோ நாட்டில் இருக்கின்றது. இந்த பக்கம் ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இங்கே சிவலிங்கம், அங்கே பாருங்கள், லிங்க பருவத்தா என்று சொல்வார். லிங்க பருவத்தா, அந்த மலை லிங்கம் போலவே இருக்கின்றது. ஸோ பாருங்கள், தமிழ் வார்த்தை வருது லிங்க பருவத்தா. பருவத்தா என்றால் மலை. லிங்க பருவத்தா அரசன், இதை கட்டிய அரசன் ஜெயவர்மன், தமிழ் பெயர். இல்லைன்னாக்கா கர்நாடகா, தெலுங்கு, ஜெயவர்மன், 2வது ஜெயவர்மன். ஸோ ஏறக்குறைய 12வது நூற்றாண்டு இவை தொடங்கப்பட்டன. இவை இந்து கோயில்களாகத்தான் முதலில் ஆரம்பித்தார்கள். சிவலிங்கம், சிவாவுக்கு இந்த கோயில் அர்ப்பணித்திருக்கிறார்கள். அப்புறம் அது விஷ்ணுவாக மாறுது. அப்புறம் புத்திஸ்ட், இப்போ புத்தரை கொண்டுள்ளது. ஸோ இந்து மதம் தான், இவையெல்லாம் இந்து கலாச்சாரம். இந்தியாவின் கலாச்சாரம் உலகெல்லாம் பரவி இருக்கிறது. முக்கியமாக கிழக்கு நாடுகளிலே அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸோ ஜெயவர்மன், 2வது ஜெயவர்மன் ஆரம்பித்து கடைசியாக ஜெயவர்மன் 7, அவன்தான் ஆங்கோரில் இருக்கக்கூடிய ஆங்கோர் தாம், அதாவது அந்த பார்க்கடலை கடைகின்ற பொழுது நஞ்சு அதில் வந்து அதை திருமால் எடுத்து சாப்பிடுகிறார். அது தொண்டையில் அடைத்துக் கொள்கிறது. நீளமாக அவருடைய உடம்பு மாறுகிறது. அதனால் தான் நீலகண்டேஸ்வரர் என்று அழைத்தார்கள், விஷ்ணுக்கு மறுபெயர். ஸோ அந்த கோயிலை கட்டியதும் பாம்பு மேல் விஷ்ணு படுத்து கொண்டிருப்பார் பார்க்கடலிலே.
ஸோ அந்த கோயில் தான் நாங்கூர் டாம் என்று சொல்வார்கள். ஸோ அதுதான் ஜெயவர்மன் ஏழ் அது கட்டினார். அப்புறம் சூரியவர்மன் இரண்டாவது சூரியவர்மன் 13வது நூற்றாண்டில் அவர் என்ன கட்டினார், ஆங்கூர் வாட் டெம்பிள் கட்டினார். ஸோ எல்லாமே கேமர் அரசர்கள் தான். ஸோ கேமர் என்பது பண்டைய தாய்லாந்து, சவுத் வியட்நாம், லாவோஸ், கம்போடியா இந்த நாடுகளில் வாழ்ந்த ஆட்சி செய்த அரசர்களை குறிக்கிறது. அவர்கள் பேசிய மொழி ஏறக்குறைய சான்ஸ்கிரிட்டும் பாலியும் கலந்த மொழி, சொல்லப்போனால் இந்தியன் லாங்குவேஜ் தான். பெயர்களெல்லாம் இந்தியன் லாங்குவேஜில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி சிற்பங்களும் கலை வழிபாடும் எல்லாமுமே தமிழகத்தை மையமாக கொண்டு செய்திருக்கிறார்கள். இது ஐக்கிய நாடுகளின் பிரதான பாதுகாப்பில் இருக்கிறது. இதை வருங்கால தலைமுறையினருக்கு இதை பத்திரமாக நாம் கொடுக்க வேண்டும். திருத்தந்தை போப் பிரான்சிஸும் அதைத்தான் சொல்கிறார். அவருடைய எழுத்து மடல் லவுதாத்தோ சி என்று சொல்லப்படுகின்ற சுற்றுச்சூழல் சுற்றுமடலிலே இப்பேற்பட்ட புரதான சின்னங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இவை மனிதர்களுடைய மாபெரும் சாதனைகள். இவை மனிதர்களுக்கு ஒரு புதிய தைரியத்தையும் ஒரு புதிய நம்பிக்கையும் கொடுக்கிறது. ஏழைகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஒன்றுமில்லாமல் வாழ்கின்ற மக்களுக்கு இந்த கலாச்சார செல்வங்களை பார்க்கின்ற பொழுது, சே இது நமதா, இது நம்முடைய கலாச்சாரம், நமது அரசர்கள் உருவாக்கினார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு அடையாளமும் கிடைக்கிறது. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சே இவ்வளோ பிரதான சின்னங்கள் நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ நம்ம ஏழைகள் இல்லை பணக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு புதுமையான எண்ணம் நமக்குள்ளே பிறப்பதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் திருத்தந்தை அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார். முக்கியமாக 4வது அத்தியாயம் நிறைவான சூழலியல் ஆன்மீகம், நிறைவான சூழலியல் ஆன்மீகம், இன்டெக்ரல் எக்காலஜி, அதில் கல்ச்சுரல் எக்காலஜி என்று சொல்லக்கூடிய தலைப்பில் இப்பேற்பட்ட கருத்துக்களை அதிகமாக எழுதியிருக்கிறார். ஸோ இப்பேற்பட்ட பிரதான சின்னங்கள் நீங்கள் பார்க்க வேண்டும், அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அவற்றை கொண்டாட வேண்டும். அவற்றோடு நாம் இணைகின்ற பொழுது, சே நம்ம வந்து எவ்வளவு பணக்காரர்கள், கலாச்சாரத்தில் செல்வந்தர்களாக நாம் இருக்கிறோமே என்கின்ற ஒரு பிரமை நமக்கு ஏற்படுகிறது. அதோடு மற்ற மக்களும் கலந்து, நான் சொன்னது போல் சவுத் வியட்நாம், தாய்லாந்து, மயான்மார், லாவோஸ், கம்போடியா, இந்தியர்கள் எல்லோரும் சேர்ந்து இதை உருவாக்கியிருக்கிறார்கள். அதில் ஒரு ஒற்றுமையை நாம் பார்க்கிறோம். மனித இனமே நாடுகளையும் தனித்தனி நாடுகளை விட்டுவிட்டு, மொழிகளை விட்டுவிட்டு, ஜாதிகளை விட்டுவிட்டு, மதங்களை விட்டுவிட்டு ஒன்றாக சேர்ந்து நாம் அனைவருமே ஒரு ஸ்பீஷிஸ், மனித இனம். அந்த கூறு போடுகின்ற எல்லா திட்டங்களையும் விட்டுவிட்டு மனித இனம் என்ற ஒற்றுமைக்கு நாம் வருகிறோம். மனித இனம் உருவாக்கிய அதிசயங்கள், அதிசயங்கள் பாருங்கள், இதுதான் மனித இனம் செய்யக்கூடும். நம்மிடம் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை தள்ளி எறிந்துவிட்டு நாம் ஒன்றாக இணைகின்ற பொழுது புதுமைகளை நாம் செய்யலாம், சாதனைகளை படைக்கலாம், மனித இனத்துக்கு சிறப்பும் வந்துவிடுகிறது. ஸோ அதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் லவுதாத்தோசி எனும் சுற்றுமடலில் அழகாக எழுதியிருக்கிறார். ஸோ நான் இருப்பது வாட்பூ என்று சொல்லக்கூடிய இடம், கேமர் அரசர்கள் கட்டிய இடம். இது வந்து ஐக்கிய நாடுகளின் பிரதான சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த இடத்தில் சிறப்பு இருக்கிறது. எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து பார்த்து அனுபவித்து நாம் அனைவரும் ஒரு இனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட இந்த இடம் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.